திராவிடம் என்பது தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கியதுதான் என்றும், ஆனால் தற்போது திராவிடம் என்றால் தமிழ் என கூறப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டம் குறித்த 2 நாள் கருத்தரங்கை ஆளுநர் ரவி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரதம் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அது பல்வேறு கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்டது என்றும் கூறினார். தேசிய கீதத்தில் வரும் திராவிடம் என்பது தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியது என்றும் தெரிவித்தார். Political parties will continue playing politics for the power, we cannot deny that. They will continue doing the mobilization whichever they will see that they will get the mobilization, whether it is a regional line, whether it is a linguistic line, whether it is a caste line, whether it is a communal line, caste mein subcaste, the subcaste, all these, they will keep dividing. That will happen. But our core strength is our cultural continuum, the unity.